நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப நாளுக்கு நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கிற இந்த வேர் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எத்தனை பிரான்ச்சஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி ஒரு 6 days 7 days அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரான்ச்சஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்பொடி எடுத்து வைக்கும்போது அதோடய க்ரீன் ஃபேஸஸ் அப்படியே இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம அந்த பேப்பரில் 6 பிரான்ச்சஸாக நம்ம வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் இது ரோல் பண்ணிட்டக்கப்புறமா நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ரேப் பண்ண பேப்பர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிரான்ச் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 டேஸ்க்கு மேலே உங்களுக்கு அதே க்ரீன் கலரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வந்து நான் டெஸ்ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். வந்து இதே மாதிரி நீங்கள் கொத்தமல்லியும் காம்பு நீக்காமல் இப்படியே வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீண்ட நாள் அப்படியே அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷிங் பண்ணும்போது நம்ம தெரியாமல் அப்படி இல்லைன்னா நமக்கு குட்டி பிள்ளைங்க இந்த மாதிரி காசை வந்து தண்ணியில் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம பால் காய்ச்சிருக்குண்டா அப்படி இல்லைன்னா நம்ம வந்து உழ வைக்கிற பானை அதில் ஏதாவது இது மாதிரி நீங்கள் ஜஸ்ட் அதில் இது பண்ணி வச்சுருங்க. அந்த ஈரத்தோடு இருக்கிறதுனால அது நல்லா அப்படியே ஒட்டிக்கும். ஒன்ஸ் இது நல்லா காய்ஞ்சிட்டக்கப்புறமா அதுவே வந்து அந்த வெசல்லேருந்து ரிமூவ் ஆகிட்டு வெளில வந்துடும். பாருங்கள் நல்லா இப்போ ஒட்டிகிட்டு இருந்தது. ஸோ ஒன்ஸ் ஒரு பக்கம் இது மாதிரி ஆனக்கப்புறமா பேக் செப்டி லிஃப்ட் வச்சு நல்லா இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்காக நீங்கள் செப்பரேட்டாக அயன் பண்ணணும் இல்லை வந்து இது வந்து ஹீட் பண்ணி வைக்கணும் வெயிலில் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் 10 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஈரமாக இருக்கிற இந்த ருப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கிரிப்பாகி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை ஆல் போட்டு வச்சுக்கோங்கன்னா இதே மாதிரி நிறைய பயனுள்ள குறிப்புகள் உங்களோட வீட்டுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். ஸோ வீட்டில் வந்து இந்த லைட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு. இதை வந்து நம்ம எந்த ஒரு சொல்யூஷனுமே இதில் ஆட் பண்ணாமல் ஒன்லி வெயிலில் மட்டும் வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வெயிலில் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற த்ரூ டஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில்னால வந்தது இல்லைங்களா. ஸோ நம்ம வெயில் வைக்கும்போது அந்த ஆயில் வந்து எவாப்ரேட் ஆகி வெளியே வந்திருக்கும். நம்ம க்ரில் ஹீட் வந்து சத்தம் கேட்கும்போது என்ன பண்ணுவோம், அதில் வந்து தண்ணி ஆயில் ஊற்றி அதுக்கப்புறமா அந்த நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவோம் இல்லைங்களா. சேம் அதே மெத்தட் தான் இருக்கும். ஸோ இந்த ஆயில் ஆல்ரெடி இதிலே இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து சன்லைட்டில் வச்சதுனால அது எவாப்ரேட்டு வெளில வந்துருச்சு. ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அப்படி புதுசு மாதிரி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் ரப் பண்ணதில் பாருங்கள், ஒரு 2 மாதத்துக்கு அதை வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி புதுசாக வந்துருச்சு. சேம் அதே மாதிரி அது உள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி துகள்களுமே வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் டச் பண்ணாமல் சைடில் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான, நான் இன்றைக்கி வந்து கத்தி யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து சென்னங்குச்சி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது சீப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டக்கப்புறமா இது எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு நல்லா புதுசாக சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் இது ரெடி பண்ணக்கப்புறமா இப்போ நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு லைட்லேயே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைக் பண்ணுறது மூலமாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நம்ம வாட்டர் கன் வாங்கியிருப்போம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ண வாட்டர் கன்னாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வாட்டர் கேன் வந்து பார்த்திங்கன்னா
பிளாஸ்டிக்கில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பிளாஸ்டிக் வாடை வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து லவங்கம். நீங்கள் வந்து ஏலக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக அதில் போட்டுருங்க, ஒரு மூணு நாள் அதில் போட்டு வச்சுருங்க. இது வந்து ஒரு வாரம் இல்லை ஒரு மூணு நாள் வரைக்கும் அதிலே போட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் போட்டிருக்கு இந்த வாசனையோட திரவியத்தோட வாசனை தான் வருமே கண்டி உங்களுக்கு பிளாஸ்டிக் வாடை அடிக்கவே அடிக்காது. இதே மாதிரி நீங்கள் புதுசாக வந்து பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் என்ன மாதிரி இந்த பவுடரை கொட்டி வைக்கிறது, டால் கொட்டி வைக்கிறது, அது மாதிரி எது வாங்கினாலும் நீங்கள் இந்த இதே மெத்தடை சேம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வராது. ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம். ஒன்ஸ் நம்ம இதை ஃப்ரை பண்ணக்கப்புறமா இந்த நான்ஸ்டிக் தவை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம ரெண்டு மூணு தடவை சோப் போட்டாலும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பிசுக்கு போகவே போகாது. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் வெரி சிம்பிள் மெத்தடு, ஒன்லி வீட் ஃப்ளார் மட்டும் அது மேலே தூவி விட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாவுலேயே உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு வெளில வந்துடும். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 1 டைம் மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணால் போதும், ரொம்ப சூப்பர் க்ளீனாக கொஞ்சம் கூட ஆயில் எதுவும் இல்லாமல் அழகாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக வந்து நம்ம அப்படியே ஆயிலோடையே நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண அதாவது வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 or 3 times வாஷ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. பட் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளார் அது அரிசி ஃப்ளாராக இருக்கலாம், அரிசி மாவாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கோதுமை மாவாக இருக்கலாம், அதை போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாஷ் போதும், உங்களுக்கு ஒர்க் ஈஸியாகிடும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இனிமேட்டு இதே மாதிரி பண்ணுவீங்க. எப்பயும் போல் நம்ம வந்து உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டக்கப்புறமா இட்லி வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த இதுவில் வந்து நம்ம இந்த வெட்டி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு துண்டங்களை அப்படியே போட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் குக் பண்ணுங்கள். ரொம்பவும் குக் பண்ண வேண்டாம், முக்கால்வாதம் இல்லை ஒரு ஆஃப் குக் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. பாருங்க இந்த அளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவில தான் வேக வச்சுருக்கோம், கண்டிப்பாக தண்ணி விட்டுருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்ட்டனில் வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறிச்சு பாருங்கள். ஸோ அப்போ நீங்கள் பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கிடைக்கும். நார்மல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை டபுள் டைம் வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாதி குக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்லி சிங்கிள் டைம் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும், சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாகிடும் உங்களோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். வித்தின் 2 விசிலே உங்களுடைய பருப்பு நல்லா சூப்பராக நல்லா மையாக வந்து வேக வைக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1/2 hour முடியாது சோக் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ அப்புறம் ஆனியன் பெருங்காயம் என்னென்ன உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றுவோம்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆல்ரெடி கொதிச்சுட்ருக்கு, இந்த தண்ணியை ஆட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நாங்கள் வந்து அரிசி வடிக்கிற தண்ணி இது. ஸோ அந்த வாட்டரை நான் போடுறேன். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி குக்கரில் தான் அரிசி வடிப்பீங்க அப்படின்னா செப்பரேட்டாக கொஞ்சம் தண்ணி ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா இதில் போர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் 4 விசில் வரைக்கும் வைக்கணும்னு இல்லை, 2 விசில்லே டேம் ஷோர்ஸ் உங்களுக்கு வந்து சூப்பராக பருப்பு வெந்து வந்துடும். நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த பருப்பு வேக வைக்கிற டிப் தான். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் நட்டாக ஃபோல்ட் பண்ணி நடுவு சென்டரில் ஒரு சின்னதாக கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் வர அந்த வெளியில் வர நீராவை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குக்கர் ப்ளஸ் அந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு ரொம்ப உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. டிஷ்யூ பேப்பர் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக டிஷ்யூ பேப்பர் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த குக்கர்லேயே படிஞ்சிட்டு ரொம்ப வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இஸ் டேக் அ மோர் டைம். ஸோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி நம்மளோட நோட் பேப்பர் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் இது மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக எவ்வளோ தண்ணி வெளியே வந்தாலும் உங்களுக்கு வந்து மெஸ்ஸியே ஆகாது, டேம் ஷுர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கரும் க்ளீனாக இருக்கும், அட் த சேம் டைம் கேஸும் உங்களுக்கு க்ளீனாகும். குக்கர் வந்து அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பேப்பரை அகெயின் வந்து நல்லா அப்படியே அப்பள மாதிரி நல்லா கிறிஸ்பாயிடுச்சு. ஸோ இதே பேப்பரை நீங்கள் வந்து வித்தின ஒரு 3 or 4 days வரைக்கும் நீங்கள் கூட இதே பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தொட்டாலே உள்ளே மற்றபடி அது வந்து டேர் ஆகலை. ஸோ இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பட்டனுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரையிங் ஐட்டம்ஸ் நான் வந்து இன்றைக்கி ரா பண்ணனா 3 எடுத்திருக்கேன். அது வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்ன நான் வந்து வெசல்ஸ் யூஸ் பண்ணுறேன் பார்த்துருங்க. ஆப்பச்சட்டி தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நல்ல குழியாக இருக்கிறது, அதுவும் குட்டியாக இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு குழிக்கரண்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஃப்ரையிங் ஐட்டம் ஒன்று ஒன்றா போடும்போது அந்த ஆயிலோட வந்து லென்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து நான் வந்து ரெண்டே ரெண்டு ட்ரிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். குட்டியூண்டு ஆயிலே வந்து நம்மளால் இந்த மாதிரி ரொம்ப எண்ணெயும் இல்லாமல் கொஞ்சம் ஆயில் சேவிங் டிப்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போது நாட் ஓன்லி பனானாஸ், நீங்கள் வேறு ஏதாவது உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாட் எவர் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை அதில் வந்து ஆல்ரெடி ஸ்பைசஸ் போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் இப்போ வந்து கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் அப்படியே இருக்கும். அந்த நம்ம அந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகான டிப்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் ஆப்பச்சட்டியில் சின்னதாக கொஞ்சமாக எண்ணெயை வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டேம் ஷோர் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து சேவ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து குயிக்காக நம்ம வேலை முடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து நம்ம இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் வைப்போம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹாட் பாக்ஸ் மூடியை பார்த்தீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு சப்பாத்தி மேலே வைக்கிற அந்த சூட்னால் வர அந்த மேலே வேர்வை குட்டி குட்டி துளிகளாக வந்திருக்கும். ஸோ அந்த துளிகளாக்கே வந்து நம்ம உள்ளே வச்சுருக்க சப்பாத்தி மேலேயே படியும். ஸோ அந்த மேல் ஃபஸ்ட்டு சப்பாத்தி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நீராவி துளிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த துளி பட்டு அந்த ஃபஸ்ட் சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் ஃபேடான மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி நம்ம பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரிப்பாக லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஹீட்னஸ் வந்து அந்த பேப்பர்லே இருக்கும், நமக்கு வந்து மூடி மேலே படாது, உங்களுக்கு வந்து அந்த நீராவி துளிகள்லாம் வந்து ஃபார்மே ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு பேப்பர் வைக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா சின்னதாக இந்த மாதிரி காட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.